சிம்பு நடிச்சிருக்க அரசியல் த்ரில்லர் படமான மாநாடு கடந்த மாதம் ரம்ஜானுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கொரோனா லாக்டவுன் காரணமாக படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. ஒரு சிங்கிள் பாடலை கூட ரிலீஸ் பண்ண முடியலை. படத்தோட ட்ரெய்லர் பக்ரீத் பண்டிகைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் உறுதி அளிச்சிருக்காரு. இதனால் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்காக காத்திருந்த ரசிகர்களை குசிப்படுத்தும் விதமாக நடிகர் உதயாவும் டப்பிங் பணிகள் ஏற்கனவே துவங்கி விறுவிறுப்பாக நடந்துட்டுருப்பதாக தெரிவிச்சிருந்தார். படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு படக்குழு உறுதியாக இருக்காங்க. இதனால் படத்தோட ரிலீஸ் தேதி தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருது. சமீபத்தில் படத்தோட முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் பற்றின அறிவிப்பை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வெளியிட்டிருந்தார். இதை தொடர்ந்து படத்தோட முதல் சிங்கிள் டீசர் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக படத்தோட ஹீரோ சிம்பு அறிவிச்சிருந்தார். இது சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. மெஹரிலா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த சிங்கிள் ரிலீஸ் பற்றி யுவன் சங்கர் ராஜாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவிச்சிருந்தார். இதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா ட்விட்டரில் மெஹரிலா பாடலோட சிங்கிள் டீசரை வெளியிட்டிருந்தார். இதோட முழு பாடல் ஜூன் 21ஆம் தேதி வெளியிடப்படும்னு யுவன் சங்கர் ராஜா தெரிவிச்சிருந்தார். இந்த டீசர் வெளியிடப்பட்ட 1 மணி நேரத்திலேயே யூடியூப்பில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமானவங்க பார்த்துருக்காங்க. லைக்குகளையும் கமெண்ட்டுகளையும் குத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிம்பு ரசிகர்கள். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி தெரிய விட்டுட்ருக்காங்க. வீக்கெண்ட் கொண்டாட்டமாக இந்த டீசர் வெளியிடப்பட்டிருப்பதாக யுவன் சங்கர் ராஜா தெரிவிச்சிருந்தார். இந்த வீடியோவை சிம்பு ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த வீடியோவுக்கே இப்படின்னா நாளைக்கு இந்த படத்தோட முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளோ நாளாக மொபைல் ஃபோன் ஹேங் ஆகி பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஹேங் ஆகி பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு அதுவும் நடக்க போகுது. வெங்கட் பிரபு இயக்கி இருக்க இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. ஈஸ்வரன் படத்துக்கு அப்புறம் சிம்புவும் அவரோட ரசிகர்களும் அதிகமாக காத்திருக்கிறது இந்த மாநாடு படத்துக்காகத்தான்.